Hi friends, good morning. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இப்போ தான் ஜிப்மர் புதுச்சேரியோட எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி வித்தின் 3 மந்த்ஸ்குள்ளேயே 2 ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து ஜிப்மர் காரைக்கால்லையும் வேகன்சி இருக்குது. ஸோ இந்த இதுக்காக நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறாங்க, ஜிப்மர் காரைக்காலோட நர்சிங் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எப்போ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இதை தவிர வந்து இஎஸ்ஐ நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாமும் வந்து நம்ம வந்து மார்ச்சுக்கு அப்புறம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். செகண்ட் திங், உங்களுக்கு வந்து எய்ம்ஸ் மதுரையோட நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சியும் நம்ம வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்லலாம். ஸோ அதுக்கான வீடியோ வேணும்னாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து ஜிப்மர் காரைக்காலோட நர்சிங் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஆல்ரெடி இதில் வந்து எடுத்த அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் எடுத்தவங்களே ஆல்ரெடி நம்ம வந்து ஜிப்மர் புதுச்சேரியில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் மட்டும் ஜிப்மர் காரைக்காலில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெரி மினிமல் கேண்டிடேட் தான் வந்து ஜிப்மர் காரைக்காலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒன்லி வந்து ஓபிடி சர்வீசஸ் மட்டும்தான் இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஈவன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொல்கிறதுனால ஓபிடி சர்வீசஸ் மட்டும் ரன் பண்ணிவிட்டு இதோட ஐபிடி சர்வீசஸை வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியர்லி இட் வில் டேக்ஸ் அல்மோஸ்ட் 1 இயர், அட்லீஸ்ட் 1 இயர் இதுக்கு வந்து எடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி சொல்கிறோம். பட் அதுக்குள்ளே அந்த 1 இயர் 6 மந்த்ஸ்க்குள்ளே முடிஞ்சுது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம எதிர்பார்க்கலாம். பட் வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது, 1 இயர்க்குள்ளே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 1 இயருக்கு அப்புறமா கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜிப்மர் காரைக்காலோட நர்சிங் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் இப்போதைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது இஎஸ்ஐ அண்ட் எய்ம்ஸ் டெல்லி, எய்ம்ஸ் மதுரை, இது ரெண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் மீன்ஸ் அதோட ப்ராசஸ் என்ன நடக்குது, எப்போ நடக்கும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேணுங்கிறவங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா மட்டும் நான் அதை பற்றின அந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்வேன். அதர்வைஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோ ப்ரிப்பரேஷன் வீடியோவோ அப்படி இல்லைனா ஸ்கில் டெஸ்ட்டுக்கான வீடியோவோ வந்து நம்ம அடுத்தடுத்து போகலாம். எந்த வீடியோ வேணுங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த எக்ஸாம் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்குது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 30,000-50,000 நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி க்யூஜாகவும் வெரி மினிமலாகவும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் அப்படியே கிட்டத்தட்ட 30,000-50,000 வேகன்சி வந்து வருஷத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றின ஒரு வீடியோவும் நம்ம வந்து அடுத்தடுத்து போடலாம். அது வந்து இன்னும் கூட உங்களை என்கரேஜ்மெண்ட் பண்ணும். அதனால் உங்கள் ஸ்டடீஸை வந்து சஸ்டெயின் பண்ணாத வரைக்கும் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகவே முடியாது. ஒன்ஸ் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். உங்களை நீங்கள் வந்து சஸ்டெயின் பண்ணணும். அப்படியே நீங்கள் படிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். கண்டினியூட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இடையில பிரேக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் ஸ்டடீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கா. ஈவன் 1 டே கூட நீங்கள் வந்து பிரேக் கொடுக்கக்கூடாது. எந்த டைம் கிடைக்கும் அந்த 1 டேயில் ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்தா கூட நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இடையில பிரேக் கொடுக்காம கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களை சப்போர்ட் பண்ண சொல்லிவிட்டு, நீங்களும் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.